வணக்கம் நண்பர்களே, இது வந்து பார்ட் டூ. 3D பிரிண்டிங் ஃபார் பிகினர்ஸ்ன்றதில் வந்து பார்ட் டூ. இந்த பார்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பெட் லெவலிங் பற்றி பார்க்க போகிறோம். பெட் லெவலிங் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா வந்து நமக்கு தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு ஒரு பழமொழியாக இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா வந்து 3D பிரிண்டிங்கில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து சரியில்லை அப்படின்னா வந்து மொத்த பிரிண்ட்டுமே வேஸ்ட்டு, அதாவது கரெக்டாக பேஸ்மெண்ட் சரியில்லை அப்படின்னா வந்து அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரே வந்து வேஸ்ட்டாக போயிடும். கரெக்டான ஒரு பெட்டில் வந்து கரெக்டாக அது பிரிண்ட் ஆகலை அப்படின்னா வந்து நல்லா வராது பிரிண்ட்டு. இது நிறைய பேருக்கு தெரியும், ஆல்ரெடி 3D பிரிண்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் லேயர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாசில் இந்த எக்ஸ்ட்ரூடர் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரூடரில் வந்து சில நேரத்தில் அந்த ஃபிலமெண்ட் போகாமல் ரிவர்ஸில் அப்படியே திரும்பி வந்தது அப்படின்னா வந்து நீங்கள் பெட்டு வந்து சரியாக லெவல் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன இதில் வந்து இது வந்து N82 4 Pro, இதில் வந்து ஆட்டோமேட்டிக் பெட் லெவலிங் சென்சாரும் இருக்குது, அப்புறம் மேனுவல் பெட் லெவலிங்கும் பண்ணலாம். இதில் வந்து இது ஆட்டோ பெட் லெவலிங் வந்து எனக்கு உண்மையிலே புதுசு கொஞ்சம், நான் எனக்கு வந்து உண்மையிலே இது அதனால் ஆட்டோமேட்டிக் வந்து நான் கொடுக்க மாட்டேன், ரொம்ப எனக்கு அக்யூரேட்டாக இல்லை, எனக்கு பிடிக்கல. அதனால் மேனுவல் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல நான் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்கும் பண்ணலாம், ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேனுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக் பண்ணுங்கள் எந்த பிரிண்டாக இருந்தாலும். இப்போ நான் வந்து காட்டுறேன். அதுக்கு வந்து ஒரு ஏ4 ஷீட் வச்சுக்கணும். ஏ4 ஷீட்டு சாதாரண ஒரு ஏ4 ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. இதில் முக்கியமாக என்னென்னு பார்ப்போம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு லெவலில் போயிட்டு ஆட்டோ மேனுவல் இருக்குது, மேனுவல் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து மேனுவல் அது போட்டோம் பொசிஷன் எடுத்தோடனே பேப்பர் வைக்க வேணாம். நான் அந்த தான் வந்து நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் தப்பு தப்பாக. ஏன்னா இதில் பெட் லெவலிங் சென்சார் இருக்கிறதுனால நம்ம பேப்பர் வைக்கும்போது நம்ம பேப்பர் தான் வந்து தர அப்படின்னு நினச்சி லைட் எரிய ஆரம்பிச்சிடும், அதனால் முன்னாடி நின்றுடுது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒட்டியிருக்கு, நான் திரும்பியுமே மேனுவல் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா அந்த சென்சாரில் சென்சார் மேலே படாமல் இந்த பேப்பரை லெஃப்டில் நாசலுக்கு மட்டும் வைக்கிறேன் பாருங்க. இப்போ எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கு பாருங்க. இதுதான் வந்து அதோடய ஒரிஜினல் பொசிஷன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நான் இது பண்ணுறேன், கொஞ்சம் மேலே தூக்குறேன். ஏன்னா அது நம்மளை டிடெக்ட் பண்ணக்கூடாது முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது எப்படின்னா நம்மளால் புஷ் பண்ண முடியணும், அதாவது இழுக்க முடியணும், ஆனால் திருப்பி தள்ள முடியாத மாதிரி இருக்கணும். இப்போ தள்ள முடியுதுனால இது ஓகே, இது கரெக்டானது, நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேனா சேவ்னு அர்த்தம். இப்போ பேப்பர் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் அது கரெக்டாக அந்த கேப்பில் வந்து நிற்கும், கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. நீங்கள் பேப்பர் எடுத்து, இது வந்து N82 4R இருந்தால் பரவாயில்ல, இது E24 Pro, அதனால் பெட் லெவலிங் சென்சார் இருக்கும். நீங்கள் பேப்பர் இருக்கும்போது அதுதான் வந்து பெட்டுன்னு நினச்சிட்டு முன்னாடியே நின்றோம். நான் நிறைய வாட்டி எனக்கு பிரிண்ட் குவாலிட்டி இதில் ஏன் ரொம்ப வெறுப்பாச்சுன்னா இதுதான் ஒரு மெயின் காரணம். இது தெரியாமல் உடனே நான் லெவல் பண்ணுறேன் அப்படின்ட்டு தலைவலியாக இருந்தது. இதில் இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே சைட்லேருந்து விடுறேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேப்பர் இன்சர்ட் பண்ணுறேன். இல்லை திரும்பி மேனுவல் எடுத்துகிறேன், நான் அது உள்ளே போகாது, மேனுவல் கொடுக்குறேன் திரும்பியும். இந்த சென்சார் அந்த லெஃப்டில் இருக்கு பாருங்கள், பெட் லெவல் சென்சார், அந்த சென்சார் கிட்டப்படாமல் நான் ரைட்லேருந்து பேப்பரை வைக்கிறேன். கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா சேவ் ஆகிடுச்சு, நம்ம ஃபஸ்ட்டே வந்து சேவ் பண்ணுறோம். ஓகேனா சேவ்னு அர்த்தம். இங்கே இருக்க நம்பரெலாம் நீங்கள் கண்டுக்க வேணாம், இங்கே -0.25 அந்த எது வேணுமோ இருக்கும் அந்த நம்பர் வேணால் நமக்கு இங்கே பேப்பர் தான் பார்க்கணும் கரெக்டாக எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. வைக்கும் போது நாசில் மேலே படாமல் அதாவது அந்த ஹாட் அந்த சென்சார் மேலே சென்சார் கீழே வைக்காமல் கொஞ்சம் ரைட்லேருந்து வைங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பொசிஷன் 1 வைக்கிறேன். 1 2 3 4ன்றது வந்து 1 2 3 4 4, அதாவது இந்த பெட்டோட 4 கார்னரையும் வந்து பார்க்குற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணுறேன் பேப்பர். இல்லை அப்படின்னா இப்போ பண்ண முடியல அப்படின்னா 1 எடுத்துருங்க, திரும்பி மேலே போவோம், அந்த கேப்பில் வச்சுருங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ நான் 2 எடுத்துகிறேன். கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த நட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பண்ணக்கூடாது, நம்ம வெறும் ஹோம் பொசிஷனில் மட்டும்தான் வந்து ஸ்க்ரீனை யூஸ் பண்ணோம். திரும்பி 2 அந்த ரைட் சைடில் பண்ணுறேன். கரெக்டாக தான் இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இருங்க மறுபடி பண்ணுறேன். ரொம்ப டைட்டு. திரும்பி 2 அழுத்துறேன். ஏன் திரும்பி அழுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம், அந்த அதில் படாமல் பண்ணணும். எனக்கு ப்ராப்பராக யூடியூப்பில் வேறு யாரும் எனக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரியல, நான் பார்த்தேன் ஒரு வீடியோ,
அதில் இந்த அளவுக்கு ஒரு தெளிவாக சொல்லலை. இங்கிலீஷ் டியூட்டோரியல் அது, அதனால் எனக்கு அது புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அது ரொம்ப லூஸாக பின்னாடி. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணால் ஓகே, ரெண்டு வாட்டி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓம் பொசிஷனில் இருக்கும்போது அந்த பெட் லெவலிங் சென்சார் மேலே படாமல் நம்ம அந்த பேப்பரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த இது ஸ்க்ரீன் மூலமாக இருக்க ஆப்ரேஷன் மூலமாக மேலே கீழே வந்து 0.05 mm வந்து ஹைட் ஏற்றி நம்ம அதை கரெக்டாக இழுக்கிற மாதிரி, அதாவது புல் பண்ண முடியாத மாதிரி நம்ம வைக்கிறோம். கரெக்டுங்களா? அது சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். நான் திரும்பி ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் என்ன பண்ணுன்ட்டு. ஓம் மேனுவல் கொடுத்தேன், மேனுவல் கொடுத்தவொடனே நான் பேப்பரை எப்படி வச்சேன் அப்படின்னா வந்து இந்த பெட் லெவல் சென்சார் மேலே, அதாவது அது கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்காமல் கொஞ்சம் அந்த பேப்பரில், அந்த பேப்பரை வந்து வெறும் நாசலுக்கு கீழே மட்டும் வச்சேன் தெரிகிற மாதிரி வச்சுட்டு. ஒன்று ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அழுத்தினா மேலே போவோம், மைனஸ் அழுத்தினா கீழே வரும். ரொம்ப மேலே இருந்ததுன்னா கரெக்டாக இதில் கீழே இறக்கிக்கோங்க. ரொம்ப கீழே இருந்தது, பெட்டு ரொம்ப இடிக்குதுன்னா கொஞ்சம் மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மைனஸ்னால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இந்த நாசில் கீழே மட்டும் பேப்பரை வச்சு கரெக்டாக இழுக்கிற மாதிரி, திரும்பி உள்ளே தள்ள முடியாத மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேவ் பண்ணுறேங்க. ஒரு வாட்டி சேவ் பண்ணிட்டுமா, சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் மேனுவல் கொடுக்கும்போது வந்து அதே பொசிஷனில் நிற்கும். இன்னொரு வாட்டி செக் பண்ணால் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த 1, 2, 3, 4 அந்த 4 பொசிஷனை செட் பண்ண போகிறோம். அப்போ செட் பண்ணும்போது நம்ம ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறதுல நட்டு யூஸ் பண்ண போகிறோம். அது கீழே இருக்க நட்டு உங்களுக்கு போட்டிருக்கோம். ஆன்டி கிளாக் வைஸ்னால் அப்பு, கிளாக் வைஸ்னால் டவுன்னு போட்டிருக்கோம். இப்போ 1 எழுதுகிறேன், அந்த 1 பொசிஷன் வரும். நீங்கள் பேப்பரை வந்து அப்படியே சென்சார் கீழே வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு மொத்த கால்குலேஷனாக தப்பாயிடும். அந்த சென்சாரோட வேலை அதுதான், எனக்கு அது ஒன்று தான் எனக்கு பிடிக்காம இருக்குது. ஏன்னா என்டர்3லாம் அந்த சென்சார் இல்லாதனால நான் வெறும் மேனுவலாக பண்ணுவேன், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பேப்பர் வைப்பேன், 4 பொசிஷனில் வைப்பேன், டக்குன்னு முடிஞ்சிடும், பிரிண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த பெட் லெவல் சென்சார் வந்து எனக்கு புதுசு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது புரியறதுக்கு அது என்ன தான் பண்ணுது அப்படின்னு. இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, இது கரெக்டாக இருக்குது. ஆட்டோ பெட் லெவலிங் வந்து அவ்வளோதான், அப்படியே கொடுத்தனா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு திரும்பி ஆட்டோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக் லெவலிங்னு வரும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் அது ஒன்றும் இல்லை, அது கம்ப்ளீட் ஆட்டோ லெவல் கம்ப்ளீட்னு வரும், ஓகே கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணால் போதும். இது பொறுமையாக பண்ணும், நான் சும்மா வைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து சரியாக படலை, அதாவது பிரிண்ட் ஆகலை, இந்த கண்ணாடி பெட்டில் வந்து கரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிகால் யூஸ் பண்ண வேணாம், அப்புறம் அனபான்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. இது வந்து ஃபெவிஸ்டிக் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பேப்பருக்கு வச்சு சும்மா ஒட்டுறது அந்த மாதிரி தான். அது நல்லா அந்த லேயர் ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவிட்டோம்னா வந்து கண்ணாடி பெட்டு இல்லை எந்த பெட்டாக இருந்தாலுமே சொல்கிறேன், அது நல்லா கொஞ்சம் ஒட்டிக்கும். நீங்கள் ஒரு ஒரு பிரிண்ட்டுக்குமே வந்து அதை ஃபெவிஸ்டிக் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு திரும்பி தெரியும் எப்போ வந்து சரியாக ஒட்டலை அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு எனக்கெலாம் வந்து நான் ஒரு வாட்டி தான் போட்டேன், நல்லா பண்ணேன். அதுக்கு மேலே வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு அட்ஜஸ்டிவ் மாதிரி தான். நம்ம சாதாரண ஒரு பேப்பருக்கு ஒட்டி விட்டோம்னா அவ்வளோதான், அது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து திரும்பி பிச்சாலும் அது அந்த கம்முக்கு வந்து வேலை இல்லை. இந்த கண்ணாடியில் அப்படி கிடையாது, நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், அது ஹீட் ஆகும் மட்டும் அது வந்து திரும்பி க்ளூ மாதிரி வரும். திரும்பி டெம்பரேச்சர் நம்ம ஆஃப் பண்ணும்போது பிரிண்டர் வந்து சாதாரணமாகிடும், திரும்பி ஹீட் பண்ணும்போது அது திரும்பி நமக்கு ஒட்டும், அந்த மாதிரி ஆகிடும். அது எத்தனை பிரிண்ட்டுக்கு அந்த மாதிரி வரும்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் ஒரு ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணுவேன். ஒரு ஒரு பிரிண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுனா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம். மற்றபடி அவ்வளோதான், இந்த பிரிண்ட் வந்து இந்த சீரீஸ் வந்து இந்த A92 ப்ரோவில் தான் நான் பண்ண போகிறேன் ஃபுல்லாக. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் ஈஸியாக அதை சொல்ல முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளான டவுட்டாக இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். உங்கள் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னா வந்து சொல்லுங்கள், இல்லை புரியல எனக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா வந்து இன்னொரு வீடியோ கூட போடுறேன் தனியாக. இது வந்து இந்த சீரீஸில் ஒன்று போட்டிருக்கேன், மோஸ்ட்டாக புரிகிற மாதிரி தான் போட்டிருக்கேன், சிம்பிளாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன், வைக்கும்போது கரெக்டாக இதில் ஸ்க்ரீனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். மேனுவல் கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீனில் இருக்க செட்டிங் மூலமாக பேப்பர் கரெக்டாக போயிட்டு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். என்ன ஒன்றுனா இந்த பெட் லெவலிங் சென்சார் கீழே படாமல் வெறும் அந்த ரைட்டில் நாசில் மட்டும் வச்சு நம்ம பண்ணுறோம். இல்லைனா வந்து அது பெட்டாக வந்து பேப்பரை கன்வெர்ட் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் முன்னாடியே நின்றுடும், அவ்வளோதான் மேட்டர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம்லேயே புரியாது, கஷ்டம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து இந்த பெட் லெவல் சென்சரை வந்து டிசேபிளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அது முதல்ல இப்போ இது பிகினர் டியூட்டோரியல் அப்படின்றதால வந்து நான் பேசிக்காக என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சே சொல்கிறேன். அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம டிசேபிள் பண்ணலாம்லாம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.